நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு மகா பெரியவருடைய மனக்கட்டுப்பாடு என்பது எந்த அளவிற்கு என்பதை ஒரு சம்பவத்தின் வாயிலாக நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ளப் போகிறோம். மனக்கட்டுப்பாடு என்று சொன்னவுடன் நமக்குள்ள பலவிதமான எண்ணங்கள் எழும்பும். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கான மனக்கட்டுப்பாடுகள் வேறு. இங்கே நான் வந்து பெரியவர் வாழ்க்கையில் மனக்கட்டுப்பாடு என்று சொல்லுவது வந்து, அதாவது தனியாக அவருக்கு ஒரு கட்டுப்பாடு தேவையில்லை, அவரே கட்டுப்பாடு. அவர் கட்டுப்பாட்டோடு இருந்தால்தான் ஒரு மிகச்சிறந்த சன்னியாசியாக விளங்க முடியும். ஆனால் சில கட்டுப்பாடுகள் வந்து இப்படியெல்லாம் கூட ஒரு கட்டுப்பாட்டோடு ஒரு விஷயத்தை வைத்திருக்க முடியுமா, இது சாத்தியமா, குறிப்பாக மனித சக்திக்கு இது சாத்தியமானது தானா என்கின்ற ஐயப்பாடுகள் என்கின்ற சிந்தனைகள் கேள்விகள் எல்லாம் நமக்குள்ளே வரும். பொதுவாக முனிவர்கள், சித்தர்கள், மகான்கள் இவர்களுடைய மனக்கட்டுப்பாடு என்பது புலனடக்கம். புலனடக்கம் என்று சொன்னால் அவர்கள் உடம்பை தங்களுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் சொன்னபடி உடம்பு கேட்டது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே தலைகள் உடம்பு சொல்கிறபடி கேட்கிறவர்கள் நாம். நமக்கு வந்து காஃபி குடிக்கணும் போல் இருக்கும், குடித்தாதான் நமக்கு சரியாகும். அதுவும் அந்த காஃபி நல்ல ஃபில்டர் காப்பியாக, கும்பகோணம் ஃபில்டர் காப்பியாக இருக்கணும். அது சுமாராக இருந்தால் கூட இந்த நாக்கு ஏற்காது, விமர்சனம் செய்வோம், காஃபி சரியில்லை என்று சொல்லுவோம். சரியான காஃபி குடிக்கின்ற வரையில் தவிப்போம். ஒரு சாதாரண காஃபி விஷயத்திலேயே கூட நாம் வந்து இப்படிப்பட்ட ஒரு போக்கை கொண்டவர்கள். நாளைக்கு வந்து ஒரு பொது ஹர்தால், நாடெங்கும் வேலை நிறுத்தம் நடக்கப் போகிறது, கடைகள் திறந்திருக்காது என்று ஒரு அறிவிப்பு வருகிறது என்று வைத்துக்கொள்வோம். நாம் என்ன செய்வோம், ஐயோ நாளைக்கு கடையெல்லாம் திறந்திருக்காது என்று இன்றைக்கே நாளைக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி சேகரித்து வைத்துக் கொள்வோம். நாம் வந்து இந்த உடம்புக்கு ரொம்ப கட்டுப்பட்டவர்கள், உடம்புக்கு ரொம்ப பயந்தவர்கள், இதனுடைய பசியை தாழ முடியாதவர்கள். அது மட்டுமல்ல, பல விஷயத்தில் நமக்கு வந்து புலநடக்கம் கிடையாது. சிலருக்கு நிறைய தீய பழக்க வழக்கங்கள் உண்டு. சிலருக்கு குடிக்காமல் இருக்க முடியாது, சிலருக்கு சிகரெட் பிடிக்காமல் இருக்க முடியாது, சிலர் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் தூங்கியே கழிப்பார்கள், சிலருக்கு சீட்டாட்டம். இப்படி இந்த உலகத்தினுடைய பலவிதமான செயல்பாடுகளிலே நாம் நம்மை தொலைத்து விட்டவர்கள். ஒரு நாள் நாம் அந்த விஷயத்தில் வந்து சரியாக இருந்து விட்டால் கூட அதை மிகப்பெரிய பெருமையாக கருதுகின்றவர்கள். இன்றைக்கு சபரிமலைக்கு மாலை போட்டுக்கொண்டு 48 நாள் விரதம் இருக்கிறேன் என்று சொல்லி பலரும், அவர்கள் விரதம் இருப்பதற்கு காரணமே வருடம் முழுக்க ரொம்ப ஆடிவிட்டோம் என்று அவர்களுக்குள்ளேயே ஒரு குற்ற உணர்வு. அதனால் இந்த குறிப்பிட்ட ஒரு காலமாவது நாம் கட்டுப்பாட்டோடு இருப்போம் என்று தங்களை அவர்கள் பலப்படுத்தி கொள்வதற்காகவே அப்படியெல்லாம் இருக்கிறார்கள். நான் எல்லாரையும் சொல்லலை, மிகச்சிறப்பாக பக்தி பிரயாசையோடு விரதம் இருக்கின்றவர்களும் உண்டு, இப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். இதையெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், எப்பொழுதுமே 99 மனிதர்கள் உடம்புக்கு கட்டுப்பட்டவர்கள். ஒரே 1% தான் உடம்புக்கு கட்டுப்படாமல் உடம்பை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டிருப்பவர்கள். அந்த பட்டியலில் பெரியவருக்கு ஒரு பெரிய இடம் உண்டு. ரொம்ப மிக ஒல்லியான சரீரம், அவருடைய உடம்பை எடை போட்டால் 50 கிலோ இருந்தால் ரொம்ப அதிகம். அந்த அளவிற்கு, ஏன்னா நம்மளை போல் அவர் வந்து போகமாக சாப்பிடுபவர் கிடையாது. ஒரு கைப்பிடியை அவலை எடுத்து மோரில் போட்டு ஊற வைத்து சாப்பிட்டு விட்டு அந்த மோரை குடித்து விட்டு அவ்வளோதான் மொத்த உணவே. இப்படியெல்லாம் ரொம்ப கட்டுப்பாட்டோடு வாழ்ந்தவர், ரிஷிகளுக்கு பெரிய அளவில் இடம் கொடுக்காதவர். இருந்தாலும் உடம்புன்னு இருந்தாக்கா சில சந்தர்ப்பங்களில் ஏதாவது ஒரு உபத்திரவம் வரத்தான் செய்யும். தலைவலி வரும், குளிர்காலத்தில் சளி பிடிக்கும், சில நேரங்களில் நெஞ்சு வலி, இப்படி ஏதாவது ஒன்று தலையெடுக்கும். பெரியவரும் அந்த விஷயத்தில் வந்து விதிவிலக்கில்லை. பெரியவருக்கு ஒரு முறை
லேசான நெஞ்சுவலி. அவர் எப்பொழுதுமே தனக்கு உடம்புக்கு ஏதாவது வந்தது என்று சொன்னால் அதை பற்றி பெரிதாக யாரிடமும் சொல்ல மாட்டார். உடம்புன்ற இருந்தால் வரும், அதை நாம் வந்து ஒப்புக்கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளணும், நாம் அதை அனுபவிக்கணும் என்று சொல்லுவார். அதாவது வலியை அனுபவிப்பது ஒரு வாழ்க்கை. வலியை கண்டு அச்சப்படுவதை விட வலியை அனுபவித்து அந்த வலி எப்படிப்பட்டது என்று தெரிந்து கொள்வது, இதுதான் வந்து உண்மையான சன்னியாசிக்கு அழகு. நமக்கு வந்து சிறு வலி கூட தாங்காது. காலில் ஒரு முள்ளு குத்தின நிமிஷம் நாம் கத்துகிற கத்து எட்டு ஊருக்கு கேட்கும். ஆனால் சாதாரணமாக நெருப்பிலே குளித்தால் கூட அசராமல் இருப்பார்கள். நிறைய புத்த பிட்சுக்களை பார்த்துருக்கலாம். சிலர் அவர்களுக்கு தீயை வைத்தால் அந்த கொழுந்து விட்டேறிகிற தீயோடு அப்படியே அமர்ந்திருப்பார்கள். எரிந்தி கறி சாம்பலாகிறவையில் அசையக்கூட மாட்டார்கள். அப்படி ஒரு மன உறுதியோடு அந்த நெருப்பை அவர்கள் தாங்கிக் கொள்வார்கள். இதெல்லாம் தான் யோகிகளுடைய மிகப்பெரிய லட்சணம். இங்கே பெரியவருக்கும் நெஞ்சுவலி வந்த நிலையில் மருத்துவர் வந்து பரிசோதிக்கிறார். பெரியவர் போன்ற மடாதிபதிகளை, பெரியவர் போன்ற சன்னியாசிகளை எல்லோரும் தீண்டி எல்லாம் செய்ய முடியாது. தீண்டக்கூடாது என்று சொன்னால் இங்கே தீண்டாமை என்கின்ற கண்ணோட்டத்தோடு இந்த விஷயத்தை பார்க்கக்கூடாது. ஆச்சார ரீதியாக அவர்கள் எப்பொழுதும் ரொம்ப தூய்மையாக இருக்கின்றவர்கள். அதனால் அந்த தூய்மைக்கு பங்கம் வராமல் நாமளும் நடந்து கொள்ளணும். அந்த வகையில் பெரியவரை தீண்ட வேண்டும் என்று சொன்னால், நாடி பார்க்கணும்னு சொன்னால் ஒரு பட்டு துணியை கையில் போட்டு அந்த பட்டு துணிக்கு மேல் கையை வைத்து தான் நாடி பார்க்கணும். இப்படி சில மரபுகள்லாம் இருக்குது. அந்த வகையில் மருத்துவர் வந்து பரிசோதிக்கிறார். பரிசோதித்து விட்டு கொஞ்சம் பிபி, பிளட் ப்ரெஷர் செக் பண்ணணும் என்று சொல்லுகிறார். பெரியவர் சிரித்து கொண்டே, இதெல்லாம் எதுவும் தேவையில்லை, வந்த வழிக்கு தானாக எப்படி வந்ததோ அப்படியே அது போயிடும், நீ கவலைப்படாத என்கிறார். இல்லை இல்லை, நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. எங்களுக்கு நீங்கள் வந்து 100 ஆண்டு எங்கள் கூட இருந்து எங்களுக்கு வழி நடத்தணும். நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அதனால் தயவுசெய்து கொஞ்சம் என்னை பரிசோதிக்கிறதுக்கு அனுமதியுங்கோ என்று சொல்லி அவரை பிளட் ப்ரெஷர் செக் பண்ணுகிறார் டாக்டர். அது எகிரி காட்டுகிறது. அப்படியே அப்பா நிறைய இருக்கிறதே என்று அவர் நினைக்கிறார். என்ன ப்ரெஷர் நிறையா இருக்குங்கிறியா என்னோடனே, ஆமாம் உங்களுக்கு நிறைய இருக்கிறது, அதனால் கூட நெஞ்சுவலிக்கு பின்னாலே இதெல்லாம் காரணிகள், இதையெல்லாம் கட்டுப்படுத்தணும், வயசானால் இதெல்லாம் வரும், சர்க்கரை அல்லது உப்பு கூடினாலோ குறைந்தாலோ இதெல்லாம் நிகழ்வது ரொம்ப சகஜம் என்று மருத்துவ காரணங்களை எல்லாம் மருத்துவர் சொல்லுகிறார். பேசிக்கொண்டே இருக்கிறார். சரி, ஒரு அரை மணி கழித்து இன்னொரு முறை பரிசோதனை செய் என்று அவரிடம் சொல்லுகிறார். அதே போல் அரை மணி நேரம் கழித்து பரிசோதனை செய்து பார்த்தால் முன்பு காட்டியதை போல அப்படியே சரிபாதிக்கு கீழிறங்கி கீழே வந்து காட்டுகிறது. அதாவது அனுமானிக்கவே முடியல. பெரியவர் சிரிக்கிறார். என்னுடைய உடம்பை அது இப்படித்தான் என்று நீ அனுமானிக்க இயலாது. அது அதனுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள், மனசினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. அதனால் கூட்டவும் குறைக்கவும் நான் நினைக்கிறதுல தான் இருக்குது. ஒரு சுவிட்சப்பட்டா எப்படி விளக்கறியது, அணைச்சா அது அணைந்து போய்விடுவதை போல் இந்த உடல் இயக்கத்தை நான் மனோசக்தியினாலே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து கொண்டிருக்கிறேன் என்பதை அந்த டாக்டருக்கு வார்த்தைகளில் சொல்லலை, பரிசோதனை மூலமாகவே அவரே உணரும்படி செய்கிறார். அந்த டாக்டர் வந்து சொல்கிறார், எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேரை நான் வந்து ப்ரெஷர் செக் பண்ணியிருக்கிறேன், ஒரு அரை மணி நேரத்திற்குள் இவ்வளவு உயரம் போய் அதுக்கு பிறகு இவ்வளவு கீழே போய் நான் பார்த்ததே கிடையாது. இது வந்து இயற்கைக்கு மிக மிக மாறான ஒரு விஷயம். உடம்பை வந்து ஒவ்வொரு அங்குலத்திலும், உடம்பின் ஒவ்வொரு செல் மேலும் ஆதிக்கம் செலுத்த முடிந்தவர்களால் மட்டும்தான் இதை சாதிக்க முடியும் அப்படின்னு அந்த மருத்துவர் சொன்னார். அந்த மருத்துவர் அப்படி சொல்ல போய் தான் இந்த நிகழ்ச்சியில் நான் இதை உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்படின்னா பெரியவர் போன்ற மகான்கள் எந்த அளவிற்கு மனக்கட்டுப்பாட்டோடு உடம்பை தங்கள் வசம் வைத்திருந்தார்கள் அப்படிங்கிறது தெரிகிறது. இது தெரிந்து கொள்வதன் மூலம் அவர் அளவுக்கு நம்மாலெல்லாம் முடியாது. ஆனால் நாம் ஒரு சில விஷயங்களிலாவது நம்முடைய உடம்பை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டும். சில காரியங்கள் செய்யக்கூடாது என்றால் செய்யக்கூடாது. சில விஷயங்கள் சாப்பிடக்கூடாது, தப்பான உணவு வகைகள் இருக்கிறது அவைகளெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது என்று சில ஒழுங்கு இருக்கிறது அல்லவா, அதை நாம் உருவாக்கி கொண்டு வைராக்கியமாக மனக்கட்டுப்பாட்டோடு உடல் நிமித்தம் நாமும்
வாழ பழக வேண்டும். அதற்காகத்தான் பெரியவர் போன்றவர்கள் நமக்கு இப்படியெல்லாம் வழிகாட்டி இருக்கிறார்கள். இதுபோல் நாம் பெரியவருடைய வாழ்க்கையில் இருந்து தெரிந்து கொள்வதற்கு இன்னும் நிறைய சங்கதிகள் இருக்கின்றன. தொடர்ந்து சிந்தி குருவே காம கோட்டி குருவே.